அஸ்லாம் வலைக்கம். இன்னைக்கு தேதி 4/7/2022. குவைத்து செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். முதல் செய்தி என்னன்னா, குவைத்துல எம்ஓஹெச்ல இருந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குவைத்துல வந்து 4வது டோஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அதுக்கப்புறம் வந்து 12 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து நோய் சக்தி கம்மியாக உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பாக சொல்லும்போது அவங்க வந்து கேன்சர் பாதிச்சிருக்கும்ல அந்த மாதிரி நோயாளிகள், அதுக்கப்புறம் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பாங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து மருந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து நோய் சக்தி குறையும், அந்த மாதிரி உள்ளவங்க வந்து 4வது டோஸ் எடுத்துக்கோங்க. மிஸ்ரப்பில் அந்த ஊசி போடுறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தேவை கிடையாது, அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து 3வது டோஸு போட்டு 4 மாதம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது பூஸ்டர் டோஸு, ஃபர்ஸ்ட் டோஸு, 3வது டோஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா வந்து 3வது டோஸ் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குவைத்தில் வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவரும் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டியா வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே இந்த செய்தி வந்து நான் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதைத்தான் இப்போ திரும்பவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கம்பெனியில் வேலை செய்வாங்களா, அவங்க வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து சூனு சொல்லவுள்ளவங்க, கொரோனா காலகட்டத்தில் வந்து கம்பெனியை மூடி இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இவங்களுக்கு இக்காமல் அடிக்காமல் வெளியில் விடுறது, அந்த மாதிரி இவங்க ஊருக்கு போக முடியாத பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஒரு தீர்வாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெப்சைட்டுன்னு சொன்னாங்க, இப்போ வந்து புது அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், அதில் வந்து இந்த மாதிரி உள்ளவங்க வந்து பதிவு செய்யலாம், யாரெல்லாம் தகுதி பெற்றவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிர்வாக பிரச்சனைனால வெளியில் வந்தவங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ரீசன் இருக்கணும், அந்த மாதிரி உள்ளவங்க பதிவு செய்யலாம். பதிவு செஞ்சோன்னா அவங்களுக்கு வந்து 3 மாதம் இக்காமா நாங்கள் கொடுப்போம். அந்த இக்காமா வச்சு அவங்க வந்து ஸ்பான்சர் வேறு ஒரு ஸ்பான்சரோ கம்பெனியோ, ஏன்னா இப்போ குவைத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து வேலையாட்கள் தட்டுப்பாடு இருக்குது, அதை மாதிரி வந்து இவங்க வந்து வெளிநாட்டினர் குறைக்கணும் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் வெளியிலேருந்து ஊர்லேருந்து புதுசாக ஆள் எடுக்காமல் இங்கே இருக்கிறவங்களே சரி பண்ணலாம், இவங்கள வந்து கவர்மெண்ட் செக்டர்லேயோ இல்லாட்டி தனியார் ப்ரைவேட் கம்பெனிலையோ எதனாலும் இவங்க மாறிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் இக்கமாக கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து இவங்க வந்து அந்த 3 மாதத்தில் தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அப்படி சப்போஸ் 3 மாதத்தில் தேட முடியலன்னா இன்னொரு 3 மாதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்த்து தெரியப்படுத்திருக்காங்க. இதில் அவங்க தேட முடியல ஊருக்கு தான் போகிறோன்னா ஊருக்கும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து தெரியப்படுத்திருக்காங்க. அப்புறம் வந்து கராமாவை பற்றி எதுவும் சொல்லலை இவங்க. என்ன இப்போ இக்கமாக முடிஞ்சிருக்கிறோன்னு வைங்களேன், உங்களுக்கு கராமாய் கட்டணுமா என்னென்னு அந்த டீட்டெயில் எதுவும் கிடையாது. அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேரை பிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஃபேக்காக மேட் ஆஃபீஸ் மாதிரி, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி கூலிக்கு போயிருக்காங்க. ஒரு வீட்டில் இப்போ ஆள் தேவைப்படும், க்ளீன் பண்ண ஆள் தேவைப்படுன்னா இந்த பனிப்பெண் இருப்பாங்களோ, அந்த மாதிரி 2 பேரை பிடிச்சிருக்காங்க. அவங்க பிடிச்சி கைது பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோயத்தில் வந்து சமூக வலைதளத்தில் வந்து இந்த கோயத்தில் வெளிநாட்டில் தவறு செய்வாங்களாம், அதை வீடியோ எடுத்து போடுறது வைரல் ஆகிட்டு வருது. அதை மாதிரி ஒருவர் என்ன, ஏற்கனவே வந்து ஒரு தடவை வந்து டாக்ஸி வந்து மம்னூல யூட்டர்ன் பண்ணாங்க சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டு அந்த டாக்ஸி பறிமுதல் பண்ணாங்க. அதை மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து போகிற வழியில் வந்து திரும்ப, அதாவது ராங் சைடில் வண்டி ஓட்டியிருக்காரு, அதை வந்து வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரை கைது பண்ணி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வந்து பழதையிலருந்து எல்லா பக்கம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரோடு எல்லாம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லாக, அதாவது 1 ஜூன்லேருந்து ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 949 கார், அப்புறம் வந்து 9 போட்டு, 15 மோட்டர் சைக்கிள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதாவது கவனிக்காமல் விட்டுருக்காங்க. அந்த இடத்த விட்டு நகட்டுங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி அந்த தேதி ஒரு குறிப்பிட்ட தேதி கொடுப்பாங்க, அதுக்குள்ளே அந்த இடத்த விட்டு நகட்டணும், அப்படி நகட்டாமல் இருந்தாங்கன்னா அந்த வண்டியை தூக்கிடும், அந்த மாதிரி தூக்குனது இவ்வளோவான தூக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6010 வாகனங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், அதுக்கும் அந்த டயத்தை பார்த்துட்ருக்கோம், அந்த டைம் முடிஞ்சு அதுக்குள்ளே ரெஸ்பான்ஸ் அந்த ஓனர்ஸ் கொடுக்கலன்னா அதையும் தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தகரத்தில் வீடு அடிச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி வீடு 4 வீடை தூக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சேர்த்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்து செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வந்து குவைத்தி மயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து வெளிநாட்டினர் குறைச்சி அந்த போஸ்டிங்கில் வந்து குவைத்திங்களை அமர்த்துறது வந்து ஒரு சட்டமாக செயல்படுத்திட்டுருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளிநாட்டினர் வந்து 25 இன்ஜினியரை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு அவங்கள வந்து வேலை விட்டு நீக்கிட்டு குவைத்திங்களை அமர்த்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க.
ليش داخل رون سايد؟ ليش داخل رون سايد؟ خلي الداخليه بعدين تاخذ اجراءها معك. يلا يلا هذا داش رون سايد. அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் இடையில நீண்டகால நட்புறவு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுதுங்க. அது மாதிரி வந்து பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் இடையில அதிக அளவில் பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. குவைத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேருந்து இறக்குனதை பார்த்தீங்கன்னா 2020 மட்டும் 1.86 பில்லியன் டாலர் அளவுக்கு, யூஎஸ் டாலர் அளவுக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த எம்ஓசிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போகிறதுனால வந்து நிறைய பொருள்களோட தட்டுப்பாடு இருக்குது. அதனால் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பொருளை கூடுதலாக இறக்கிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில நாளுக்கு முன்னாடி மாட்டு சாணம் கூட இறக்கியிருந்தாங்க. அந்த மெட்ரிக் டன் அளவில் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துக்காண்டி இறக்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அது மாதிரி இந்தியாவிலேருந்து எல்லா உணவுப் பொருளுமே வருது. இப்போ இந்தியன் பக்காலெலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, எல்லா பொருளையும் அங்கேருந்தான் இறக்குமதி பண்ணி விற்கிறாங்க. அது மாதிரி குவைத்திங்களும் கவர்மெண்ட் அரிசியாக இருந்தாலும் சரி தான், நிறைய பொருள் வந்து மாம்பழத்துலேருந்து எல்லாமே இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இறக்குமதி அதிகரிச்சிட்டே வரும் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து தெரியப்படுத்திருக்காங்க.